பொண்ணை கொடுத்தாங்க.
எப்படியாவது ஆட முடியும் சேர்த்து போனா கூடி இறக்கணும் எந்த நேரம் மாமியார் வேலை விடுறான் தண்ணி போண்டான்றான் வெறவு பறிக்கான்றான் அடுப்பு நோண்டுன்றான் பொங்கல் வைக்கிற அடுப்பு சாமி கழுவுன்றான் கிடுகிட்டு சாமி எல்லாம் கழுவணும் சாமிக்கு படிச்சோம் காத்து மழை வீட்டு வருது அத்தா நாம இங்கிருந்து நான் அனுப்பிடுவோம் ஒரு ஊராண்டி போயிடும் அப்படின்ட்டு இது என்ன ஒரு ஆளுரு ஆளுர் ஆட்டம் வந்தான் நாட்டாரு குடி அங்கன்னு கேட்டான் ஐயா ஆளூர்ல இருக்க நாட்டார் மேல தமிழ்நாட்டே பார்க்க முடியாது செத்தாலும் மறக்க முடியாது கோயில் கட்டுக்கு முன்னாடி மகராசன நாட்டாரா போய் தங்கி விடுத்து போறான் கொஞ்சம் இடம் விடணும் ஐயோ அத போல நாட்டார தமிழ்நாட்டே பார்க்க முடியாது செய்தாரு கேட்டதுக்கு பெரிய திண்ணில பார்த்து ஆட்ட கட்டி வச்சுட்டு ஒரு ஆள் படுக்க திண்ணி காட்டி விட்டு உள்ள போய் படுத்துட்டாரு என் மாமியார் ஆத்தி தூங்கல போதுக்கு நடந்தது பூத்துக்குடிய வச்சுட்டு சேர்த்து ஓரமா படுத்துக்கிச்சு இருக்கு எவ்வளவு இடம் ஒட்டு திண்ணில அரடி இடம் எப்படி நான் படுக்கிறது அந்த நடையிலே நின்று தூங்குறேன் தூங்கினா என் மாமியார் பார்த்தது பாதி நேரத்துக்கு மேல பரண்டு படுத்தது என்ன தம்பி நிக்கிறது இடம் இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல கூட என் பக்கம் நவுத்துட்டு இந்தாண்டா படுறது அந்த சேவத்து வர மாமியா நடுவுல கூட இந்தாண்டா நான் படுத்து படுத்த உடனே ஒரு கால் மணி நேரம் செடுது எனக்கு தூக்குபத்துல பணத்துல கொஞ்ச நேரம் சேர்ந்தது என் மாமியாருக்கு பணத்தில் கல்பிடுச்சு இந்த கூடை எடுத்தா கூடிடுங்க ஒவ்வொரு நாளும் வணக்கம் போட்டு ஒரு மரியாதை இல்லாத வணக்கம் வணக்கத்துல அப்படியா இருக்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் வாங்க ஐயா வணக்கம் வாங்க சாமி வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா கீழே குறிஞ்சி போறேன் என்னடா இது கணக்கு வணக்கம் வணக்க தோடு கும்பிடுறான் முருகா உனக்கு இந்த பணிவு நல்லா அமைஞ்சிருக்கு அவனுக்கு உன்ன பார்த்ததுல இருந்து என்ன பார்த்திருந்தா உன் கற்பனைக்கும் உன் அறிவுக்கும் நேற்று இரவு என்ன ஒரு கூத்து நேத்தா செல்லப்பட்டு மொட்டமாடல போய் கவுரு கட்டில இருந்தது கவுரு கட்டில போட்டு அத மல்லாந்து படுத்து உத்து பாத்துருந்தா முருகா பாத்தியா ஆமா சரி மேல ஒரு நிலவு தெரிஞ்சுரா அந்த நிலவு ஊத்து பாத்தனே அந்த நிலவுலயே முகம் தெரிஞ்சுரா முருகா ஆமாடா சரி மாமா முகம் நிலவுலயே தெரியுதா தெரியுதா அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டே இருந்தேன் சரி சரி இன்னும் கீழே வந்தேன் வெடிஞ்சது கீழே வந்தேன் ஏழு மணி ஆயிடுச்சு வரதுக்கு எங்க அம்மா எங்கடி போனான்னு கேட்டேன் அம்மா அம்மா நான் மேல மொட்டை மாடில பாத்துருந்தேன் நீ எங்கம்மா தேன சரி சரி எங்க பத்தி எது பண்ணு வர வர சரியில்லை நீ போக்குவரத்து எல்லாம் சரியில்லை முகமே ஒரு மாறுதலா இருக்குது தண்ணி கொண்டாடி அப்படின்னு சொல்லிச்சு
ரெண்டு குடத்தை குடிச்சா, ரெண்டு குடத்தை தண்ணி புடிச்சு வச்சுனா, தண்ணி புடிச்சிட்டு சரி உன் ஞாபகத்திலேயே தூக்கலான்னு குனிஞ்ச மாறு, அந்த தண்ணிலயும் முகம் இருக்கா முருகா. ஆமா, சரி தண்ணில தான் முகம் தெரியுது. இது அப்படியே ஒரு விஷனமாவே என்னவோ, ஆமா முகம் எங்க பார்த்தாலும் தெரியுது மாதிரி தெரியுது அப்படின்னு வீட்டுல கூட தண்ணி வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். எங்க அம்மா பால் டீ போட்டு கொண்டு வந்து, சரி பால் சாப்பிடுறேன் அப்படின்னு. என்னடி காலையில இருந்து நோட் பண்ணிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எங்க அம்மா கேட்டது. இல்லம்மா ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பாலை வாங்கி குடிக்கலாம்னு எடுத்துட்டு போனேன். அந்த பாலிலும் போக தெரியல முருகா, இந்த பாலில. அப்புறம் என்னடா பண்றது, நேரம் அப்படி நினைவாவே இருக்கிறேன் நானு. சரி நீ பாலை குடிச்சிட்டு, எங்க தங்கச்சி ஒண்ணுக்குது அத ஸ்கூலுக்கு கூட்டு போனமே, இந்த காட்டு பாம்பு கூட்டு போறதுக்கு என்ன சொல்லுவாங்க போறேன். சரி அப்படி தங்கைய கூட்டு அங்க வாய்க்காட்டுக்கு போயிருந்தேன். எங்க தங்க பீ பண்ணிச்சா, அந்த பீல் பார்த்து பீலும் என்னடா ஊரு இது? ஆலூர். நமக்காக இரண்டு டைம் கொடுக்கப்பட்டது. அரியூர். அரியூரை சேர்ந்த பவானி என்று சொல்லக்கூடிய அம்மா. பொண்ணு பேரும் பவானி தான். பவானி என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் இந்த ஆனாபுரத்து பெண்ணாக அழைக்க முடிய சவாதமலை சேர்ந்த சேகரிக்கு கொடுக்கப்பட்டிருப்பா 50 ஒன்று கொடுக்க 1,00,000 உண்டாக வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை சொல்லி நல்ல நேரத்தில் சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அவர்கள் இதோ சேகரிக்காக கொடுக்கப்பட்டா 20,00,000 அவித்து ஒன்று கொடுக்க 1,00,000 உண்டாக வேண்டும். மேற்படி இதே ஆளுரை சேர்ந்த அதே சந்தோஷ் அடேங்கப்பா 7 பேர் இதோ அகட விகட பாபன் சேர்ந்த முருடியா கொடுக்கப்படுமா 20,00,000 அவித்து ஒன்று கொடுக்க 1,00,000 உண்டாக வேண்டும். மேற்படி இதே ஆளுரை சேர்ந்த அடே அப்பா 8 பேர் அடித்தடி பாய் ஒன்றாக சேர்ந்து எனக்கு கொடுக்கப்படுமா 20,00,000 அவித்து ஒன்று கொடுக்க 1,00,000 உண்டாக வேண்டும். அம்பாளை பிரார்த்தனை செய்து வச்சு முருகா, இந்த ஊர் ஆளுவர் என்று நினைக்கிறீங்க, அம்மனுக்கு அபிஷேகம் ஆதரம் செய்து கும்பாபிஷேகம் குடல் நடத்தி கும்பாபிஷேகம் ஆமா செய்து 1,000 பேருக்கு அன்னதானம் இட்டு இன்று 2 நிமிடம் கேளிக்க வச்சு நாடகம். நாடகம் எதுக்காகடா? எதுக்காக இவங்க எல்லாம் கூத்து பாக்குறாங்க? எதுக்கு? காசு மிச்சமா இருந்தா இல்ல இல்ல காசு கொடுப்பாங்கண்ணா இல்ல எதுவுமே கிடையாது. மாயம் இன்னமோ மாலும் இந்த தோலுடன் பிறப்பதும் போய் இருப்பதும் போய் இருப்பதும் போய் 1,064 கட்டாலும் எல்லாருக்கும் ஒரு வீடு இன்ப சுடுகாடு. சுடுகாடு போறவருக்கு சொத்து எனது, சுகம் எனது, மண் எனது, மணி எனது, பொன் எனது, பொருள் எனது, எனது எனது எத்தனையோ போராட்டங்கள். ஆனா இந்த மனித உடலிலே உயிர் பிரிந்து விட்டால்
தந்தியில் எடி என்பா சுடுங்க, தந்தியில் எடி எடி என்பா சுடுங்க. இது எதுக்கு உதவாத கூடு? இதுக்கு எத்தனை எத்தனையோ பாடு, எல்லாருக்கும் ஒரு வீடு, இன்று சுடுகாடு. சுடுகாடு போற வரைக்கும் எல்லாம் இத்தனை போராட்டங்கள். ஆனா இவங்க என்ன நினைச்சு ஆட்டமாக்குறாங்க? என்ன பண்றாங்க? தாயை என்னை ஏன் படைத்தாய்? சஞ்சலத்திலே விடுத்தாய். கோவில் வந்து சுற்றி உன்னை கும்பிட்டேனம்மா. என் குறைச்சிற்கு குலதெய்வம் நீதானம்மா. தானேகி சம்பந்தற்கு ஞானப்பால் அளித்தவளே, நான் எடுத்த தியாகம் சுத்த பொய்யம்மா. ஞாபகம் எங்கள் மீது இப்போதையம்மா. பையன் மீது உன்னாட்சி, மாமதுரை மாமதுரை மீனாட்சி, கை கண்டு தெய்வம் காஞ்சி காமாட்சி, கருணை தரும் வாழ்வு விசாலாட்சி, விசாலமான பூமி விளாசியும் மக்களணி, தச உதாரன் தங்கை யாழம்மா, சூர சம்பாரம் முடித்தது உன் வேலம்மா, பெருமைகளை பேசிக் கொடுத்தா சரியில்லை. எனக்கு தாய் இருக்குது. தாதி? ஆமா. எப்படி
எனக்கு தாதி இருக்கு, வேலை செய்ய முடியல, பணிவிட வேலை செய்ய தாதி இருக்குது, தாதியை கூப்பிட்டு பிறகு பேசுறேன். எப்படா இப்படி எல்லாம் உனக்கு வார்த்தை வாயில வருது?
உங்க பாட்டியோட செவா எங்க வச்சாங்க? கூத்துல வச்சாங்க. நிறுத்தி 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 நிறுத்தி. ஆமா நீங்க பாடுனா ஆளுக்கு பெண் இப்போதே சமம். உங்களோட படி மேலதான் இருக்கு, கீழே இல்ல. யாரு மேல? நாங்க தான் மேல. இப்ப நினைச்சு பாரு, யாரு மேல யாரு கீழே? இப்ப எடுத்துக்கோ, இது எந்த உரிமை இருந்தாலும் எங்களுக்கு தான் முன்னுரிமை. என்ன கீழிக்கிறீங்க? யாரு ஓட்டுறோம்? நாங்களும் ஓட்டுறோம். யாரு ஓட்டுறோம்? நாங்களும் ஓட்டுறோம். வண்டி ஓட்டுறோம். நாங்களே ஓட்டுறோம். டாக்டரா இருக்கோம். நாங்களே இருக்கோம். போலீஸா இருக்கோம். நாங்களே இருக்கோம். சுற்றுப்பட்டா இருக்கோம். நாங்களே இருக்கோம். மக்களா இருக்கோம். நாங்களே இருக்கோம். டிரைவரா இருக்கிறோம். ஏரியாப்பேர் கூட ஓட்டுறோம் நாங்க. யாரு? ஆமா, போலீஸா கூட இருக்கோம். மிலிட்டரியில இருக்கோம். நீங்க போலீஸா இருக்கீங்களா? ஆமா. நான் சாராங்க காசுரா, அங்கே வருவேன். நான் போய் வேலைக்கு தோப்புல போடுறேன், அங்கேயும் வருவேன். அங்க இருந்து கருப்புல போய் போடுறேன், அங்கேயும் வருவேன். அங்க வந்தாதானே தெரியும் என்ன பிடிக்கிறேன். நான் ஒண்ணு பிடிக்கிறேன். சரிங்க, அப்படினா உனக்கு பதில் பாடி என்கிட்டயே இருக்கு. நீ பாருங்க, நானும் பாடுறேன். நான் பாடுறேன், நீ பின்னால பாடிய காட்டு. ரெண்டு மூணு வருஷம் ஆன உண்டு வீட்டுல இருந்துகிட்டே என்ன சொன்னா எந்த நேரம் என்ன புடிங்க தீக்கிறான்?
பக்கத்துல டேப் ரிகார்டு ஓடுது, அதுக்கு பக்கத்துல டிவி ஓடுது, அங்க சுவர் டிவி ஓடுது. இப்படியாவே நான் கொந்தனை பண்ண. ஆனா ஒரு கை ரேடியாவது வாங்கினா இங்க நான் இருப்பேன், இல்லனா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலக்காரக்கே கிளம்பிட்டான். போன வந்து ஒரு மாசம் ஆச்சு, ரெண்டு மாசம் ஆச்சு, மூணு மாசம் ஆச்சு, ஆறு மாசம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி வீட்டுல இல்ல. நான் ஒரு நாள் போன் பண்ண, நானே போய் நானே சாப்பிடறேன், வேலைக்கு போறதா சாப்பாடு ஆக்கி சாப்பிடறதா வாப்பிடலான்னு போன் பண்ண. ரேடியா வாங்கிட்டேன் அங்க வருவான், இல்லைன்னா வரமாட்டேன். சரிட்டு பார்த்தேன், இந்த என் கூத்தாண்ட காசு இருந்தது. ஆமா, உளுந்தூர்பேட்டை வந்தேன், வந்து ரேடியோ கடைக்கு போனேன். ஒரு கை ரேடியோ வந்து வாங்கிடும் அப்படின்ட்டு போய் ரேடியோ காரை கேட்டேன். ஒரு கை ரேடியோ என்ன ரேட்டு? 500 ரூபா கொடுத்தா கொடுப்பேன். ஆமா, உடனே 500 ரூபா கொடுத்து ரேடியோ வாங்கினேன். இது எப்படிங்க பாடணும்? ஊட்ட போய் எல்லாம் ஊட்ட மொழிவிட்டு ஊட்ட எடுத்துட்டு போய் தேங்காய் கல்பரம் ஒடிச்சு வச்சு பொறி போட்டாலும் வாங்கி படிச்சுட்டு தெருவு பூரா கொடுத்துட்டு ரேடியோ வாங்கி பாடணும். அதே போல வந்தோம், 500 ரூபாய்க்கு ரேடியோ வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் கல்பரம் வெத்தலை பாக்கு பாட பழம் பூ பொறி போட்டு கல்ல எல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஊட்ட வந்தேன். ரேடியோ கொண்டு போய் சாமியா வீட்டுல வச்சான். எப்பா பேசாதீங்க, சாமியா வீட்டுல வச்சுட்டு அவன் சொன்ன மாதிரி கல்புரத்தை கொளுத்து கீழே கொடுத்து கும்பிட்டு இந்த பொரியெல்லாம் எடுத்து தெரு பூரா கொடுத்துட்டு ரேடியா வச்சா குறண்டுது பாட மாட்டேங்குது. நானும் காலையிலேயே புடிச்சு 12 மணி வெளியே வைக்கிறேன், கொர்ரு குறண்டுது. ஏச்சே வல்ல பாட்டு வர மாட்டேங்குது திருச்சியில கொண்டாந்து வச்சு பாட மாட்டேங்கிறேன். ஒரு பூகாரம் என்ன காலையில புடிச்சு உட்காந்துருக்க ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்கணும். அவன் எங்க ஊர்ல டைலர் சொன்னா திருச்சியில வையணும், திருச்சி பல்சாண்ட் வந்து வைக்கிறான், பாட மாட்டேங்குது தம்பி. என்ன பாண்டியில வையணும். உடனே அங்கிருந்து பஸ் ஏறி பாண்டிக்கு போனான். பாண்டியில போய் அங்க போய் பல்சாண்ட் வச்சுக்கிட்டேன். உடனே வச்சா குர்ரு குர்ருன்னு பாட மாட்டேங்குது. போகுது 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 சுண்டல் விக்கிறோம். என்ன காலையில பூச்சி உட்காந்துருக்கேன், ஒரு ரேடியோ வச்சிருக்க நானும் 1000 ரூபாய்க்கு சுண்டல் வச்சுட்டேன். என்ன தம்பி ரேடியோ ஒண்ணு வாங்கணும், ஒருத்தன் திருச்சியில வையணும், திருச்சிக்கு போன அங்கேயும் பாடல, ஒருத்தன் பாண்டியில வையணும், பாண்டிக்கு வந்தான் அங்கேயும் பாட மாட்டேங்கிறா, என்ன மெட்ராஸ்ல வையணும். உடனே பாண்டியில இருந்து மெட்ராஸுக்கு போய் அங்க போன உடனே கடல் கரைக்கு எடுத்துட்டு போனான். இங்கேயாவது பாடுதா மைதானத்துல அப்படின்ட்டு போய் வச்சு தம்பி குறது போகுது. ஒரு கேள்வி, டீ கடை வச்சிருந்தாங்க, என்ன தம்பி காலையில புடிச்சு கண்ணு மூஞ்சல உள்ள இருக்கு, இந்த போல இருக்கிறியா அப்படின்னாங்க. கிட்ட கூட்டு ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சான். தம்பி என்னடா தம்பி அது போட்டியில ரேடியோ பாட்டி திருச்சியில வையண்ணா, திருச்சிக்கு போன அங்கேயும் பாடலாம், அங்க இருக்கும் பாண்டிக்கு போனா, பாண்டியில வந்தான் பாண்டியில பாடல, அங்க இருக்கும் மெட்ராஸ்ல வையண்ணா, மெட்ராஸ்ல வந்து வைக்கிறோம் பாட மாட்டேங்குது அப்படின்னு. அந்த முள்ள திருச்சி வச்சுனா திருச்சியில வச்சா திருச்சியில பாடும், பாண்டியில வச்சா பாண்டியில பாடும், மெட்ராஸ்ல வச்சா மெட்ராஸ்ல பாடும். இது தெரியாதானா புண்டந்தன்னு இங்கே கடந்தான். அந்த கேள்வி வச்சு கொடுத்து பாரு, ஒரு 1/2 மணி நேரம் பாடுறது கொஞ்ச நேரம் ஒரு சைக்கிள் ஒருத்தன் காலையில புடிச்சு உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் தான் சந்தேகம் எங்க போ அப்படின்னா. ஒரு ரேடியோ பண்ற வேலை நான் திருவூர் எல்லாம் மெரிக்கிறேன் அப்படின்னா, உன் ரேடியோ பாடுனா உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா. அதே சாப்பிட்டு இருக்காட்டு குடிச்சிட்டு வர சொல்லு, அவ
அவன் கால் மாடல கொண்டு வந்து கட்ட ரேடியா வச்சிருக்கு, வச்சுட்டு கால்பரத்து கொடுத்துட்டு மேல ரெண்டு சொல்லி இருக்கேன், அதை புடிச்சு திருவேன் பாடணும். உடனே மாமா விட்டு போனா பொண்டாட்டிட்டு வந்தா ரேடியா வாங்கிட்டு வந்து வாடிட்டு வந்தா குடிச்சுட்டு ஆடி என்ன தலை நிறைய பூ வச்சான், அவளை சாமி வீட்டுல நிக்க வச்சுட்டு அவ கால் சந்தில கொண்டு வந்து ரேடியா வச்சுட்டு கால்பரத்து கொடுத்து ஊந்து கும்பிட்டு எட்டி புடிச்சான், அடிச்சா வளர்க்க மாட்டான். Thank you.
என்னமா எனக்கு
இல்லாமல் தெளிவாகமாக மந்திய கருமென்ன மந்திய விட்டு எதைக்கு அவர் அழைத்தால் ஆமா எனக்கு அறியாமல் இருக்க பணிகளை செய்த தோழி நான் என்ன வேலை சொன்னா செய்யணும் சில வேலைகள் இருக்குது அம்மா பாக்கணும் அப்பா தாய் தந்தை பாக்கணும் ஆமாம்மா வேற சொன்னேன் போலவா நீ சொல்லுவேன் எப்படி
கைக்கு பெட்டிடுச்சு. பல நூறு நாள் வந்து என்னை பக்குவமாய் எடுத்த அம்மா மாறலையோ, அம்மா தொழிலையோ, நான் ஒரு கையடை கட்டி எனக்காக தேவை செஞ்ச சாமி. சபரிமலைக்கு போனா அவங்களுக்கு பக்தி உண்டு. ஆனா இது இடையில கல்யாணம் பண்ண வயசுல
கல்யாணம் பண்ண உடனே கோயிலுக்கு போனா சும்மா இருப்பானா இருப்பானா? அதனால நான் சித்து என்பது வயசுல சிவபெருமானைக்கு ஓரி தமிழ் பேருந்து அடையலாம் என்று எனக்கு என்னமா என்ன செய்யணும் சொல்ற? எனக்கு தனியா ஒரு கன்னிகா மடம் அந்த காலத்துல ஒரு கன்னிகா மடம் ஒண்ணு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருந்தால் அதுல கோவில கட்டி விட்டு 48 நாளைக்கு சிவனை குறித்து தவம் செய்யணும். நந்தவனத்தில் கன்னிகாமடம் எனக்காக 20 ரூபாயும் மகளாக நடிக்கக்கூடிய சேகருக்காக 20 ரூபாயும் தள்ளக்கூடாது. நாகராஜிக்காக 20 ரூபாயும் பாரி வைத்திருக்கிறார். இது யாரு கற்பதம் என்றால் ஆயர்பாடி கண்ணன் அசோசியேட் கம்பெனி பங்கில இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் ஒரு காணிக்கை மலைபோர் கோயில் சுவேஜியமா பூஜை தொடங்கலாமா?
நந்தி வகனம் ஆட நாட்டிய பெண்கள் ஆட வினையோடு உனைப்பாடு என நாடி விருத்தோடி ஆடி வருவாய் இசனே சிவகாமி நேசனி என இந்த தில்லைவாள் நடராஜனே அரணே கங்காதரணி சிங்கபுணி தான்